இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரங்களே, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5:19-25 வரையான பகுதிகளில் இன்றைய முதலாம் வாசகம் அமைந்திருக்கிறது. இந்த பகுதி எங்கள் எல்லோருக்கும் அவசியமான ஒரு பகுதி. இரண்டு விதமான வாழ்வு நிலைகளை ஆண்டவர் இங்கே சொல்லி நிற்கிறார், அல்லது சின்னப்பர் கலாத்தியருக்கு சொல்லி நிற்கின்றார். அதாவது ஆவியினுடைய வாழ்வு, ஊனியல்பினுடைய வாழ்வு, அதாவது பரிசுத்த ஆவியினுடைய வாழ்வு எவ்வாறு இருக்கும், அல்லது தீய ஆவியினுடைய வாழ்வு எவ்வாறு இருக்கும். அன்பார்ந்தவர்களே, உயர்வும் தாழ்வும், நன்மையும் தீமையும், வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்று இந்த எதிர் விளைவுகளை கொண்டிருக்கிறது போன்று எங்களுடைய வாழ்க்கையும் பல இடங்களிலே இவ்வாறுதான் அமைந்திருக்கிறது. முதலாவதாக பார்ப்போம், இந்த ஊனியல்பு என்று சொல்லப்படுகிற இந்த உடலினுடைய தீமையான இச்சையினுடைய அல்லது தீய ஆவியினுடைய வாழ்வின் தன்மைகள் எப்படி இருக்கும் என்றால், சின்னப்பர் அழகாக சொல்லுகிறார், பாருங்கள், கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லிசூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் ஆகியவை. பாந்தவர்களே, இது ஆண்டவர் இயேசுவினுடைய தன்மை கொண்ட வாழ்வு அல்ல. மீண்டும் திரும்பவும் சொல்கிறேன், பாருங்கள், இவ்வாறான வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் பரத்துமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லிசூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, சீற்றம், பொறாமை, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியவற்றில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை. இப்பாடியான ஒரு 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 ஊனியல்பினுடைய தன்மைகளை சமுதாயத்திலே நாங்கள் காண்கிறோம். இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது, பிரியமான சகோதர சகோதரிகளே. ஏனெனில் இது பெரிய அளவில் உருவெடுத்துக் கொண்டு போகிறது. எங்கு பார்த்தாலும் பகைமை, எங்கு பார்த்தாலும் சண்டை, எங்கு பார்த்தாலும் சச்சரவு, எங்கு பார்த்தாலும் பொறாமை, எங்கு பார்த்தாலும் பில்லிசூனியம், எங்கு பார்த்தாலும் அழுக்காறு, எங்கு பார்த்தாலும் குடிவரி, களியாட்டம், வெட்டு, கொத்து. இன்று எங்களுடைய தமிழர்கள் வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்கள் பலர், ஏனோ தெரியவில்லை, இந்த கொரோனாவினுடைய காலத்தினுடைய தாக்கமோ தெரியாது, எங்கு பார்த்தாலும் கொலை, மாமனால் கொலை, தகப்பனால் கொலை, பிள்ளைகள் அடித்து கொலை, சுத்தியலால் அடித்து கொலை, கத்தியால் வெட்டி கொலை. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தேசத்தில் இருந்து வெளிநாடு சென்று தங்களுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்து அவர்களை உருவாக்கி கஷ்டப்பட்டு பிசிஆர், அவர்கள் தங்களுடைய இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட், அந்த 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 சிட்டிசன்ஷிப்புகளை எடுத்து வேலை செய்து கஷ்டப்பட்டு வளர்த்து பிள்ளைகளை உருவாக்கி பின்பு ஏதோ ஒரு மனநிலையை அடித்து கொலை செய்யும், வெட்டி கொலை செய்தும், சுத்தியலால் அடித்தும் தமிழர்களாகிய நாங்கள் எங்களை பல்வேறுபட்ட நாடுகளில் தலை குனிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் வேதனையான விடயங்கள். அதைவிட களவு, அதைவிட குடி, அதைவிட பல்வேறுபட்ட போதை வஸ்து பாவனைகளின் அடிமைத்தனங்கள். இது எவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மாறிக்கொண்டிருக்கிறது என்று எங்களை கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கிறது. என்ப அந்த சகோதர சகோதரி, பச்சிளம் பிள்ளைகளை வெட்டி கொலை செய்கிறார்கள். அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? ஆகவேதான் இந்த வாழ்வின் தன்மைகளில் இருந்து ஆண்டவருக்குரிய தன்மைகள் எவ்வாறு இருக்கிறது என்றால், அதையும் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், தூய ஆவியின் கனிகளோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்ற இந்த 12 கனிகளை நாங்கள் வாழ்விலே கொண்டிருந்தால் இந்த ஊனியல்பினுடைய தீய ஆவியினுடைய செயல்பாடுகளை வெற்றி கொள்ள முடியும். பிரியமானவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், ஆவியின் கனிகளோ அன்பாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், அமைதியாக இருப்போம், பொறுமையாக இருப்போம், பரிவாக இருப்போம், நன்னயம் கொண்டவர்களாக இருப்போம், நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போம், கனிவு கொண்டவர்களாக இருப்போம், தன்னடக்கம் கொண்டவர்களாக இருப்போம். முற்று முழுதாக பார்த்தால் அன்பின் சமூகமாக மாறுவோம். ஏனெனில் அன்பே கடவுள், கடவுளின் பிள்ளைகள் அன்பின் பிள்ளைகளாக மாறுவோம். இயேசுவே, எங்கள் இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் வல்லமையின் தேவனே, எங்கள் வாழ்வு மாற்றமடைய ஆசைப்படுகிறோம் அப்பா. தீமைகள் மலிந்து போயிருக்கிறது,
வன்மங்கள் நிறைந்து போயிருக்கிறது, பகைமைகள் நிறைந்து போயிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் அமைதியும் பொறுமையும் கனிவும் தன்னடக்கமும் தெய்வ பயமும் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களுக்கு ஆற்றல் தருவீராக. பய அச்ச உணர்வுகள் நீக்கி நாங்கள் உம்மிலே வாழுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியருளும். ஆமேன், ஆமேன்.